ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து கிரியேட்டிங் ஆப்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப் பேர் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் ஆப்பில் நீங்கள் எல்லா வீடியோவும் ரிவர்ஸ் பண்ணி மேஜிக் வீடியோ மாதிரி நீங்கள் காமிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து ரெக்கார்ட் மூவி கொடுக்குறேன். ரெக்கார்ட் மூவி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பென்சிலை கீழே போடுறேன். அது வந்து நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஆட் காட்டுவாங்க. அந்த ஆட் வந்து டைம் போனதும் நீங்கள் அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆடை க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்து அவங்க கேட்குற பர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது கூட நிறைய சாம்பிள் வீடியோஸ் காட்டுவாங்க. அடுத்து நம்ம வீடியோ ரெடி ஆனதும் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி பென்சில் பறந்து போகிற மாதிரி பார்க்குறது பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப் பேர் வந்து சூப்பர்மான ஒரு ஆப். அந்த ஆப் பேர் ஜாம்பி ஃபைவ். இந்த ஆப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அது வந்து நீங்கள் ஜாம்பி மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என் வீட்டு டைல்ஸை ஃபோட்டோ எடுத்து அதை ஜாம்பி மாதிரி மாற்றுறேன். இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜாம்பிஸ்ன்னு சொல்லிட்டு அதோட கண்ணுலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி நிறைய கண்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ப்ரீமியர் வெர்ஷன் வேணும். உங்களுக்கு ப்ரீமியர் வெர்ஷன் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மிக்ஸுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சாமி வந்து தூங்குற மாதிரி, மெல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே நக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்குது. நக்கிற மாதிரி, மெல்கிற மாதிரி பாருங்கள், நக்கும் பாருங்கள் அந்த சாமி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். அதுக்கப்புறம் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் ட்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த சாமியோட ஃபேஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள், நிறைய சாம்பிள் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போற ஆப் என்னன்னு பாக்குறீங்களா? இதோ பாருங்க, அடுத்த ஆப் வரப்போகுது. அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மேக் மை பிளாடி. இது ஒரு சூப்பர் ஃபன்னியான ஆப்பு. நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை எடுத்து இதில் மொட்டையாகிடலாம். நான் உங்கள் ஃபோட்டோவும் கூட நீங்கள் மொட்டையாக்கலாம். மொட்டையாக்கி அவங்கள்ட்ட காமி நீங்கள் சரியாக ஃபன் பண்ணலாம். அதுக்கு இந்த ஆப் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு. நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனை நான் வாட்டுக்கு மொட்டை அடிச்சு விட்றேன். மொட்டை அடிச்சு விட்டா இப்படி ஆயிடுறான், ஏதோ சொட்ட மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இங்கே கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் ஓவர்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து திருப்பி உங்களுக்கு நீங்கள் இது பண்ணுற மாதிரி வரும். அடுத்து இங்கே வந்து மீசை இருக்குது, மீசை முஸ்டாச் இருக்குது. நீங்கள் வேணுன்ற மீசையை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீசையை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப காமெடியாக இருக்குது இந்த ஆப்பு, இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் மீசையை பாதி பாதியாக காமெடியாக ஷேவ் பண்ணி விட்டு நீங்கள் காட்டலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி மீசையை வந்து நான் மாற்றுறேன். மாற்றி நிறைய விதமான மீசை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மீசையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேர். ஹேர் கொடுத்தீங்கன்னா வந்து ஹேரோட வந்துடுவான். பிளாட் கொடுத்தீங்கன்னா பிளாட் ஆயிடுவான், அது ஐ மீன் சொட்டை ஆயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப காமெடியான ஆப்புன்னு சொல்லலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு நான் ஸ்பைக்கெல்லாம் வச்சு விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக மீசியெல்லாம் எடுத்து விட்டு ஒரு முட்டா பையன் மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கண், அதுக்கப்புறம் உங்களோட முகம் எந்த சைஸோ அந்த சைஸ்க்கு அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் உங்கள் மூஞ்சியை மொட்டையாக்கிக்கலாம். சூப்பரான ஆப் இது. இப்போ பாருங்கள், நான் ஏதோ ஒரு கிட்டத்தமாக பண்ணி வச்சிட்டேன். உங்கள் மண்டை எப்படி ஆயிடுச்சு? திருப்பி நான் ஹேர் கொடுக்குறேன். நான் ஹேர் கிளிக் பண்ணதும் ஹேர் வந்துருச்சு உங்களுக்கு. திருப்பி நான் அதை பிளாட் ஆக்குறேன். மொட்டை வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்மான ஒரு ஆப் கைஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஆப்புக்குள்ளே போகலாம். அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்களா, விஎஃப்எக்ஸ் குரு. சாரி, எஃப்எக்ஸ் குரு. இது சூப்பரான ஆப்பு. இதில் உங்களுக்கு பக்கா பக்காவாக எடிட் பண்ணலாம். நீங்கள் இதனால் உங்களுக்கு இதில் வீடியோ சாம்பிள் காட்ட முடியல. பட் இவங்களே இந்த ஆப்பில் நிறைய வீடியோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு மான் ஆடுற மாதிரி வீடியோ சாம்பிள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு மான் வந்து ஏதோ பனியாக இருக்கிற இடத்துல டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சாம்பிள் ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சாம்பிள் ஸ்பேசஸ் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நான் இன்னொன்று கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். இந்த கிராப் வந்து ரொம்ப சூப்பரான எடிட்டிங் ஆப். இங்கே அதுக்கப்புறம் சேட்டலைட் கிராஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடம் அப்படி இருக்குது, அப்படியே நுழுங்குற மாதிரி காட்டுது பாருங்க. சூப்பர்
சூப்பராக இருக்கு. என்கிட்ட எடிட்டிங்கு எடிட்டிங் மாதிரி அடிச்சிக்கவே முடியாது, அந்த எஃபெக்ட்ஸ் கொடுவேன், அந்தளவுக்கு சூப்பரான எடிட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஹைட்டான பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்து வந்து இது ராக்கெட் லான்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா கேமில் விளாட்ற மாதிரி நீங்கள் போய் நின்று ராக்கெட் லான்ச்சரை வச்சு சுடலாம். பாருங்கள் அங்கே ஒரு கார் இருக்கு, இவன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு டொபக்னு சுடுவான், அது டொபக்னு வெடிச்சிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ காமெடியாக வெடிக்கிறது பாருங்கள். உங்களுக்கு யூடியூபுக்கு இது நீங்கள் ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. யூஎஃப்ஓ ஷட்டர்லாம் இருக்குது, இது கேட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் என்னோட சூப்பர்மான ஆப். இந்த மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது, சூப்பர் சூப்பராக இருக்க ஆப்பு. நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சில எடிட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆப் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டீரெக்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே கிராஃபிக்ஸ் பக்காவாக இருக்குது. உண்மையாகவே ஒரு டைனோசர் அங்கே போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்கு நடலாம் வர கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் இதோட. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறதுக்குள்ளே இது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.